கலாபூர்வ சாதனை முயற்சிக்கான நிகழ்ச்சியில் தலைமையை பொறுப்பேற்றிருக்கின்ற குமரன் மகளிர் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் சிறப்புரையாக உள்ள கார்த்திகை சிவசேனாபதி சார் அவர்களுக்கும் கவின் திருமுருகன் அவர்களுக்கும் குமரன் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் பிரஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த நெகிழிலா திருப்பூர் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே இந்த நல்லகுமார் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அப்போது இந்த பிளாஸ்டிக் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறப்போ யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சார் இந்த மாதிரி நெகிழிலா திருப்பூர் மாநகராட்சியோடு சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் சவுத் ரோட்டரியில் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நடந்தது. அப்போ முன்னாள் ஆணையர் அவர்களும் நானும் வந்து இந்த சிம்பிள் இருக்கீங்க இந்த சிம்பிள் எல்லாம் ஓப்பன் பண்ணி சும்மா ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சது. அப்போது அவங்களுக்கு இருந்த விஷன் எனக்கு தெரியல, அந்த நண்பர்களுக்கு இருந்த விஷன் எவ்வளோ பெரியது அப்படிங்கிறது அப்போ எனக்கு புரியல. தெரியுது சும்மா 4 நண்பர்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஆரம்பிக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு போகுது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற இது நம்மளுக்கு தெரியும். சில தினங்களில் மறுபடியும் திரும்ப வந்து அவங்களோட உரையாடும் போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் ஸ்கூல்ஸ்லாம் போய் சில்ட்ரன்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்கள்ட்ட பிளாஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ணி ஏன்னா சில்ட்ரன்ஸை எஜுகேட் பண்ணால் தான் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 100 பள்ளிகளை கடந்து இந்த எல்லா பள்ளிகளையும் இந்த சாதனையை கொடுத்துருக்காங்க. எல்லா பள்ளிகளையும் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி பிளாஸ்டிக் அவங்க வீட்டில் அரௌண்டில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குற மாதிரி 100 பள்ளிகளுக்கு மேலே கலந்து இன்றைக்கி பணியை இந்த பணியை கொடுத்துருக்காங்க. இன்னும் சில தினங்களில் யோசிக்கிறோம் கேட்கும் போது சார் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கல்யாண மேரேஜஸ் இதையெல்லாம் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் நடத்துறதுக்கு உத்தேசித்திருக்கோம் அப்படின்னு. சரி விரிவு பண்ணுங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது இப்போ அந்த மாதிரி திருமணங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. திருமணங்களில் பிளாஸ்டிக் தவிர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை இவங்க ரொம்ப ஈஸியாக கையாண்டு இன்னைக்கு திருப்பூர் நடக்கிற பெரிய பெரிய விஐபிஸ் திருமணங்கள் ஆகட்டும் இல்லை நார்மல் திருமணங்கள் அந்த மாதிரி திருமணங்களில் பிளாஸ்டிக் இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் ஒரு திருமணத்தை முழுக்க முழுக்க நம்ம பாரம்பரியத்தை ஒட்டி மண்பானை சமையல் மலைநீரில் சமையல் ஃபுல்லாகவே இந்த பணங்கட்டியில் பணங்கற்கண்ட அந்த மாதிரி எக்ஸ்போஸ் எல்லாம் வச்சு வித்தியாசமான முறையில் அந்த திருமணங்களில் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரியே இந்த மாதிரி பரவாயில்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து சார் நாங்கள் இந்த மாதிரி வாலிபால் ஃபெடரேஷன் அதை வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் நடத்துறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம், அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். வெரி குடுங்க, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து சார் இந்த மாதிரி கலாம் சாதனையில் இடம் பெற போகிறோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு தாய்க்கு ஈன்ற பொழுதில் அவங்க மகன்கிட்ட எவ்வளோ பெருமை இருக்குமோ அதை விட அவன் சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கலாபுரத்தில் இடங்கிற போல நெகிழ்வில்லாத போகிற அமைப்பு நண்பர்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் அவங்க வாழ்ப்புகள் அடையணும்னு இன்னும் வாழ்த்தி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை இன்னும் இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் இல்லை கெஸ்டாக கூப்பிடும் போதெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் ரூபி சார் அவர்கள் நெகிழிலா திருப்பூரோடு சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் முனைப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் பெருமையாக இருக்குது. அவர்களால் எனக்கும் பெருமை சேர்ந்தது, அதுக்காக நன்றியை தெரிவித்திருக்கேன். ஸோ இந்த நெகிழிலா திருப்பூர் என்னுடைய நண்பர்கள் இன்னும் உலக புகழ் அடையணும், இன்னும் விருச்சமாக வளர்ந்து உலக புகழ் அடையணும், கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறணும் அப்படி யூஸ்ஃபுல்லாக நல்ல மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இந்த மாதிரி இருந்தால் ஏதாவது என் பேரையும் ஒரு ஸ்டாம்ப் சைட் போட்டோவாவது எனக்கு கூட சேர்த்து கூட்டிகிட்டு போங்க.
பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தையும் நாட்டையும் உருவாக்கணும், அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பா இருக்கணும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை எனது நண்பர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.